ஹலோ கைஸ், பத்தையும் சில நமக்கு இந்த அல்டிமேட் செட் கிடைச்ச மாதிரி ஒரு லக்கில் நமக்கு M4 கிடைச்சிருமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் ஈஸி தான், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதெல்லாம் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். போன டைம் இந்த யூசிஎப்பி வந்துட்டு செமையாக கொடுத்துருந்தானுங்க, இந்த தடவை ஒர்ஸ்ட்டாக கொடுத்துருக்குறானுங்கப்பா, வேஸ்ட்டு. பாருங்க, லக் இருந்தால் தான் நமக்கு 320 கிடைக்கும், அப்படி இல்லைனாக்கா 220 தான், அதிகமாக இருந்தாலும் 90 தான் கிடைக்குது, 900 தான் கிடைக்குது. சரி, நம்ம லக்கு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, ஐயோ ஐயோ பயமாக இருக்கு. அப்பா பரவாயில்ல, 420. ஓகே, ஏதோ ஓகே, 420 கொடுத்துருக்கானுங்க, சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் பத்தாதடா அதை வாங்குறதுக்கு. இந்த ஏகே பாருங்களேன், இந்த ஏகே மேலே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆல்ரெடி M4 கிளேசியர் இருக்குது, L5 வேறு பண்ணி வச்சுருக்கோம். ஏகே கிளேசியர் இருக்குது, ஆனால் அது L3 தான் இருக்குது. அது ஹிட் எஃபெக்டும் இல்லை, கிரிமி மெசேஜ் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் இது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. இதுவும் செம்மையாக இருக்குது. அட்வான்ஸ் ஃபார்மு எலிமினேஷன் பயங்கரமாக இருக்குது, எஃபெக்டும் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ப்ளோஷன்லாம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு 10 ருட்டிலேயே நமக்கு அது கிடச்சிருச்சுனாக்கா, M4 கிடச்சிருச்சுனாக்கா, மிச்சதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு காலையில் 10 யூசி ஸ்பின் பண்ணேன், என்னன்னு தெரியல. அந்த அல்டிமேட் செட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து எனக்கு ஃபுல்லாக அந்த மோதத்தையே கையில் மாட்டி விட்டுறானுங்க. சரி ஓகே, ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அளவு போல் அவங்க டச் பண்ணிக்கிட்டு இங்கே மொதல் போயிட்டு வேறு எதனா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுவோம். சப்ளை கேட்லாம் காலையில் ஓப்பன் பண்ணி விட்டோம், ஒன்றும் கொடுக்கல. இந்த ஃப்ரீ இது எதுக்கு தான் கொடுக்குறானே தெரில, இது வரவே மாட்டேங்குது. இது இதில் கூட ஒரு ட்ரெஸ் கொடுக்க மாட்டீங்க ரே, சரண்டர். ஓப்பன் பண்ணி ஆகணுமா, எதுவுமே கொடுக்க மாட்டானே, இத்துக்கு ஒன்று ட்ரெஸ் கூட கொடுக்க மாட்டான், சரண்டர் சரண்டர்னே வருது. பிபி காயின்லாம் காலி காலி ஆயிடுச்சுடா. டே, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, செருப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே மூஞ்சி மூடிட்டு போயிட்டு பார்ப்போம். ஆனால் இது பயம் கொடுத்தீங்க இப்படியே. கடவுளையே காப்பாத்திடு, இது மேலே யூசி வாங்கினா காசு இல்லை. மூடிகிறேன், போட்டு தள்ளட்டானுங்க. ஐயோ போட்டு தள்ளட்டானுங்க. அவு ஜம்மு வேற லெவலு. ஐயோயோ, கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்காண்டா. இது லக் இல்லையா? நா குமார், அவசரப்பட்டிய. ஏய், எனக்கு லக்கு கிடைக்கிறதுக்குன்னு ரொம்ப நேரம் இருந்ததுடா, அதுக்குள்ளே எப்படா கிடச்சது இங்கே? ஏய் வந்துடக்கூடாது சனி ஆச்சாய். லக்குக்கு முன்னாடி ஒரு ஜம்மு, லக்கில் வேற ஒரு ஜம்மு கிடைக்கும்னு வச்சுருந்தேன். ஐயோ, ஒரு 3 டைம் தான் ஸ்பின் பண்ண முடியும் போல. ஏன்டா
ஜெம்மு கொடுங்க ப்ளீஸ், ஜெம்மு கொடுங்க நக்குன்றோம். சரி ஒரு நிமிஷத்தில் ஜெம்மு முடியே கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா, செஞ்சு பற்றிட்டீங்கடா. ஸ்கோப்பு கிரிப்பு இதெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ணுங்கள், அதை கன்று கொடுங்கடா, அப்பாண்டா மாட்ட முடியும் இஷ்டம் தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் உருட்டு, லாஸ்ட் உருட்டு நக்கிட்டு போச்சு. டீசல் எதனா கொடுத்தா அப்படியே வந்துட வேண்டியது, அதே மாதிரி லக்கு கிடைக்கும். சத்தம் போய் நடிச்சு ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க, எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு, இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. என்ன பண்றதுன்னு தெரியல, பார்ப்போம். A few minutes later. மகளே இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்னடா இது காசு செலவு பண்ணி யூசியும் போச்சு எதுவும் கிடைக்கும் இல்லையான்னு காண்டில் இருந்தேன், சும்மா யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துன்னு, திடீர்னு ஒரு மெசேஜ், என்னடா இது யூசி வாங்கணுமே அந்த காசு பிடிச்சது வருது போல அப்படின்னு பார்த்தா கிரெடிட்னு வருதுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கடவுள் இருக்காண்டா, போடுறா திரும்ப ஒரு பர்ச்சேஸ் போடுறா. அப்படியே பிளே ஸ்டோர் இவ்வளோ நல்லவனாடா, வரேன் இது திரும்ப வரேன் இது மாட்டிட்டான் வரேன். இதுக்கு முன்னே கிளேஸ் இருக்கும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணேன், பக்கம் பக்கமாக வசனம்லாம் எழுதி அனுப்பிச்சேன், போடா பூனு காடி குப்பி ஒரு மயில் கொடுக்காம துரத்தி விட்டாங்க ரீஃபண்டு. என்னடா திடீர்னு சும்மா எதுவுமே கொடுக்கல, பெருசாக எதுவுமே டைப் பண்ணல, ஆக்சிடென்டல் பர்ச்சேஸ் அப்படின்னு சும்மா சிம்பிளாக டைப் பண்ணி வச்சேன், எதுவும் எப்படியும் கொடுக்க மாட்டாங்க. அதான் கொடுத்துட்டான், ப்ளீஸ்டா எப்படியாவது கொடுத்துருங்கடா. ஓ சூப்பர், வராமரி வராமரி மினிமம்மே 300 யூசியா, போன வாட்டி 420 யூசி கொடுத்தானுங்க, இந்த வாட்டி நான் கொடுக்குறேன்னு பார்ப்போம். மாட்டி ஸ்டார்டிங்லாம் நல்லா தாண்டா இருந்தது, ஃபினிஷிங் தாண்டா ரொம்ப ஒஸ்டாக போயிடுச்சு. கடவுளே அப்பா 600 ஈசி, என்ன வச்சா மட்டும் இது கொடுக்க போகிறானுங்க, ட்ரை பண்ணுவோம். இந்த வருஷத்தோட முதல் நல்ல விஷயமா எனக்கு இந்த 10 யூஸில் இந்த ட்ரெஸ் கிடச்சிது, மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இப்போது ட்ரை பண்ணி பார்ப்போம், முதலில் உருட்டி உருட்டவர்கள் அங்கே இங்கேயும் டச்சு பண்ணி, அங்கேயும் போயிட்டு அங்கே இங்கேயும் டச்சு பண்ணி, தெரியாமல் வேலை வாங்கி தொலைச்சிட போகிறேன் அந்த ஒரு ஜிம்முக்கும். ஆட்ரா ஆட்ரா ஆட்ரா, ஐயோ கை வேறு நடுங்குது. 2, 4, 5 பரவாயில்ல, 5 ஜிம்மு கொடுத்துருக்கான், இப்படி தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். நிறைய மோதிரம் வரல, ஜிம்மு வந்திருக்கே சந்தோஷப்பட்டுக்கணும். எப்படி சூப்பரா, இப்போ அடுத்து ஒரு ஜிம் வந்துடும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரே. ஏதாவது ஸ்கேட் போர்டு ஏதாவது கொடுங்கடா, டே ஏதாவது முடியே என்கிட்ட மாலி தாண்டா இருக்குது, இன்னும் கிரெனேடே இல்லைடா என்கிட்ட, கிரெனேடாவது கொடுங்கடா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வர மாதிரி கடவுள் இருக்காண்டா, போடா போடா கடவுள் இருக்காண்டா, போடா நல்லா இருப்படா, போடா ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நமக்கு தேவையான M4 எடுத்தாச்சு, M4 கடுத்து என்ன பண்ணலாம் இப்போது. நீ எத்தனை ஸ்பின்னு, 2 ஸ்பின் தான் பண்ண முடியுமா முழுசா? ஓகே, ஆனால் நமக்கு இந்த எமோட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எமோட்டும் பயங்கரமாக இருக்கு. ஒரே ஒரு ஸ்பின் மட்டும் பண்ணி பார்க்கலாமா, இன்னும் 17 ஜெம் இருந்தால் ஒரு ஃபுல் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆச்சு மெட்டீரியல் இப்போ 15 இருந்தாலே கிரனேட் வாங்கிக்கலாமா? ஓகே ஓகே ஓகே, நான் கூட எங்கே திரும்ப ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண வச்சிடறேன் இல்லோன்ட்டு நினச்சேன். ஓகே உருட்டி பார்ப்போமா, உருட்டா உருட்டா உருட்டா, 100 ஜெம் கொடு, 100 10 ஜெம் கொடு, 10 ஜெம் கொடு, 10 ஜெம் ஓத்த ஆஃப் கிரிட். என்ன நினைக்கிறேன்னா M4 வாங்கிடலாம், அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக தேவை கிரனேடு, ஒரு ஃபுல் ஜெம்மு கொடுத்தா ஓகே,
சப்போஸ் ஃபுல் ஜெம் கொடுக்காம சின்ன ஜெம் கொடுத்தாலும் நம்மளால் ஒரு ஃபுல் மெட்டீரியல் ஃபுல் ஜெம் வாங்க முடியாது. கன்வெர்ட் பண்ணி லூன் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கணும். அவுட்டு என்ன ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஆம் ஃப்ரெண்ட்ஸ் போடுறா. அல்ல ஏதோ ஒரு மூணு அட்டாச்மெண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு இருக்குதாடா அது. இன்னும் எவ்வளோ யூசி பேலன்ஸ்? 259. ஓகே, ராயல் பாஸ் போடாததுக்காச்சும் வச்சுருக்கோம். சே, இதே மாதிரி லக் நம்ம வாழ்க்கையிலே இருந்தால் விட்டுருவோம்ல. எனக்கு இன்னும் எப்போ இந்த கேம் மனுஷால் பண்ணுறோம் அப்போ தான் நான் உருப்பிடுன்னு தோணுது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. எக்கடா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்லாம் காட்டலை. இன்னும் மாலி மட்டும் 10 விஷயில் கொடுத்தாம்பா. சப்ரஸாக யூஸ் பண்ணுவோம். அது இல்லை, 6x எதுவும் வாங்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு நம்ம எம்போர் எடுப்போம். எம்போர் இந்த எம்போர் வாங்கினது இந்த ஆசை வந்தது. இந்த கிரனேடு மாதிரிலாம் போட்டால் ஒரு எஃபெக்ட் வருது, அந்த எஃபெக்டை பார்த்து தான் ஒரு பெரிய ஆகிடுச்சு. ஓ இதுதாங்க, இதுதாங்க வேறு லெவலில் இருக்கு. இது மெசேஜ் பாருங்க சும்மா, இங்கே வந்து இது வரைக்கும் போயிட்டு வருது பாருங்க, செம்மையாக இருக்கு. ஹிட் எஃபெக்ட் ஓகே தான், லேசிடுற அளவுக்கு ஓகே தான் சொல்லாமா வேணாமான்னு தெரில. நீங்கள் சொல்லுங்கள், ஹிட் எஃபெக்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை கிளேசியரில் இருக்க ஹிட் எஃபெக்ட் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். ஆனால் கிளி மெசேஜ் கிளேசியரோட இதுவே நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. ரூட் கேட்டு கிளேசியர் தான், கிளேசியர் தான் நல்லாயிருக்கும். ரூட் கேட்டு பொறுத்த வரைக்கும் கிளேசியர் தான் நல்லாயிருக்கும். டூரேஷன் மட்டும் இல்லை, கிளேசியர் இல்லை, ஆனால் இதில் நல்லாயிருக்கு பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி அப்கிரேடுக்கு ஏதாவது இருக்கா? ஐயய்யா, ஒரு மெட்டில் தான் இருக்கா? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா தம்பி? இன்னும் ஒரு பீஸ் மெட்டில் இருந்தா கூட நேடு வெடிக்கிறத பாத்திரலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எப்படியாவது போட்டு எடுத்துருவோம். அதையும் யாரு ஏதாவது மொழியில் கண்டுபிடிச்சு எடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு திரும்பவும் எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு கேட்டு பார்க்க போறேன். அசிசமாக திட்டுறானுங்களா, இல்லை அக்கௌண்ட் பேன் பண்ணிவிடுறானுங்களான்னு வீடியோவில் போடும்போது சொல்கிறேன். சப்போஸ் திரும்ப ரீஃபண்ட் வந்துருச்சுனாக்கா மீண்டும் மீண்டும் வருவேன்.